இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நடிகர் ரஜினிகாந்த் அரசியல ஈடுபட போவதா கடந்த 2017 December 31 அதிரடியா தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அடுத்து வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலையும் போட்டியிட போறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ரஜினி ரசிகர் மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட ரசிகர் மன்றங்கள் பதிவு செய்யப்படாத ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைக்கவும், ரசிகர்களோட உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை ஒருங்கிணைச்சு ஒரே குடைக்கல் கொண்டு வருவதற்காக ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்ற இணையதளத்தையும் மொபைல் ஆப்பையும் ரஜினி ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் அரசியலுக்கு வரப்போறதா அப்பப்போ தெரிவிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 15 ரஜினி அரசியலுக்கு வரப்போறதா தெரிவிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பல அரசியல்வாதிகள் ரஜினிகாந்த கிண்டல் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஜினி மக்கள் மன்றத்தில இருந்து நீக்கப்பட்டவங்களை வாட்ஸ்அப் குழுக்கள்ல சேர்க்க கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மேலும் வாட்ஸ்அப் குழுவிற்கு ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு தான் பெயர் வைக்க வேணும் அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காராம். இதனால ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் தமிழகத்துல இனிமேல் நடிகர்கள் முதல்வரா வரக்கூடாது அப்படின்னு நல்லக்கண்ணு தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தான் தமிழகத்துல இருக்க வேணும் அப்படின்னு நடிகர் சத்யராஜ் தெரிவிச்சிருக்காரு. கடந்த மாதம் இறுதியில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு கனா திரைப்படம். இந்த படத்தின் கேரள ப்ரமோஷன் நிகழ்ச்சிய சமீபத்துல நடத்தியிருக்காங்க படக்குழு. அப்போ மேடையில பேசின நடிகர் சத்யராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் 41 காலமா சினிமாவில இருக்கேன். இந்த காலகட்டத்துல அரசியல் என்ன எப்போதும் கவர்ந்ததில்ல. முதல்வர் பதவியில் அமர்பவர்களுக்கு தியாகமும் அர்ப்பணிப்பும் தேவை. அதனால முதல்வர் பதவிக்கு சினிமா நடிகர்களாகிய நாங்க தகுதியற்றவங்க. அந்த பதவிக்கு சில நினைப்பவர்கள் ஆரம்ப காலத்தில இருந்தே மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அரசியலுக்கு ஒரு நடிகர்கள் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும் வரல, முதல்வர் பதவியை குறி வச்சுதான் அவங்க அரசியலுக்கு வராங்க. அந்த பதவியை ஏற்கும் அளவுக்கு தகுதியான நடிகர்கள் இப்ப யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி நடிகர் ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு நடிகர் சத்யராஜ். மேலும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கேரள முதல்வர் பினராயி விஜயனை நான் மதிக்கிறேன். அவரு சிறந்த அரசியல்வாதியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழகத்திலயும் அவரை போலவே நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அதனால நம்மோட முதல்வரை சினிமா துறையிலிருந்து தேர்வு செய்யக்கூடாது. கேரள முதல்வரை போல தமிழகத்திலயும் நல்லக்கண் அப்படின்ற சிறந்த தலைவர் இருக்காரு. அவங்கள போன்றவர்கள் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு நடிகர் சத்யராஜ் தெரிவிச்சிருக்காரு. சத்யராஜ் இப்படி சொன்னதை கேட்டு ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் இப்போ செம கோபத்துல இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் பத்தியும் சத்யராஜ் சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.